Hello friends, இன்னைக்கு manga pachadi எப்படி செய்றதுன்னு பாப்போம். இந்த manga pachadi வந்து veg non veg ரெண்டுக்குமே ஒரு பொருத்தமான சைடிஷ்னு சொல்லலாம். இந்த manga pachadi வந்து அதிகமா தமிழ் வருஷப்பிறப்புக்கு செய்வாங்க. இதுல வந்து இனிப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு, உப்பு, கசப்புக்கு வந்து வேப்பம்பு போடுவாங்க. அறுசுவையும் இருக்குது இந்த manga pachadiல. நான் வந்து இன்னைக்கு மாங்காயை வெட்டி தோளோட தான் போட போறேன். இது வந்து எங்க வீட்லயே காய்ச்ச காயினால இது வந்து இதோட தோல்லாம் வேகவும் சாஃப்ட் ஆயிரும். நீங்க வந்து வெளியில வாங்கி இருந்தீங்கனா தோளை நீக்கிட்டே போடலாம். நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து போட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டுட்டு வரமிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்க போறேன். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மாங்காயை போட்டுட்டு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு எல்லாம் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். மூடி போட்டு வேக விட்டா சீக்கிரமாவே வெந்துரும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு அரை வெல்லம் நம்ம நச்சு அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்டாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பூவும் தூவிக்கலாம். தேங்காய் பூ போடலைன்னா ஒரு 2-3 நாளைக்கு கெட்டு போகாது. தேங்காய் பூ போட்டால் சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.